எல்லாருக்கும் வணக்கம். நீங்க பார்க்க போற டாபிக் வந்து பாத்தீங்கன்னா ஆப்பிரிக்கன் லயன் சஃபாரி. இது வந்து எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா ஹாமில்டன்ல இருக்கு. இப்போ நம்ம ஆப்பிரிக்கன் லயன் சஃபாரி போறதுக்கு முன்னாடி நம்ம என்னெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணிட்டு போகணும் அப்படிங்கறத பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஆன்லைன் டிக்கெட். நீங்க கண்டிப்பா ஆப்பிரிக்கன் சஃபாரி நீங்க போறதா இருந்தா ஆன்லைன் டிக்கெட் வாங்கிட்டு போங்க. அங்க போயிட்டு நீங்க டிக்கெட் வாங்கணும்னா அங்க ஒரு பெரிய கியூ இருக்கும். அதுதான் நீங்க வந்து $4 எக்ஸ்ட்ரா கட்டுவீங்க. ஒரு டிக்கெட்டுக்கு $4 எக்ஸ்ட்ரா. சப்போஸ் நீங்க ஒரு கார்ல வந்து 5 பேர் போறீங்கன்னா 5 பேருக்கு வந்து $4 எக்ஸ்ட்ரா போட்டீங்கன்னா $20 கிட்ட எக்ஸ்ட்ரா கட்ட வேண்டிய வந்துடும். அதனால கண்டிப்பா நீங்க போறதுக்கு முன்னாடியே உங்க டைம் ஸ்லாட்ஸ் எல்லாம் பார்த்துட்டு, அந்த டைம் ஸ்லாட் அவைலபிலிட்டி இருக்கான்னு பார்த்து நீங்க ஆன்லைன்ல டிக்கெட் புக் பண்ணிட்டு போங்க. போறதுக்கு முன்னாடி கண்டிப்பா ஆன்லைன் டிக்கெட் புக் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லாம நீங்க உங்க போறதுக்கு முன்னாடி உங்க காரோட கிளாஸஸ் எல்லாம் கிளீன் பண்ணி வச்சுக்கோங்க, விண்டோ கிளாஸஸ் எல்லாம். ஏன்னா நம்ம வந்து அனிமல்ஸ் எல்லாம் வந்து ரொம்ப பக்கத்திலேயே பார்ப்போம். அதுவுமே கிளாஸ் ஓபன் பண்ணக்கூடாது. ஆஸ் பர் த ரூல் வந்து நீங்க கிளாஸ் ஓபன் பண்ணி பார்க்க கூடாது. நீங்க கிளாஸ் வழியா தான் பார்த்தாலும், அதனால உங்களோட விண்டோ கிளாஸஸ் எல்லாம் கிளீனா இருந்தா மட்டும்தான் உங்களால கிளியரா பார்க்க முடியும். நீங்க போட்டோஸ் வீடியோஸ் ஏதாவது எடுத்தாலுமே ரொம்ப கிளியரா எடுக்க முடியும். அதுக்கப்புறம் வெதர் செக் பண்ணிக்கோங்க. வெதர் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நீங்க வந்து போற அன்னைக்கு நீங்க மழை இல்லாம இருக்கணும். அப்பதான் வந்து அனிமல்ஸ் வந்து வெளியெல்லாம் வரும். நீங்க மழையா இருந்தா அனிமல்ஸ் வெளியே வராது, உங்களாலையுமே பார்த்து என்ஜாய் பண்ண முடியாது. நாங்கள் போகும்போது எங்களுக்கு வந்து ஒரு 1/2 hour மழை வந்தது. பட் ஸ்டில் நாங்கள் அதுக்குள்ள நாங்கள் பார்த்து முடிச்சிட்டோம். அனிமல்ஸ் எல்லாமே பார்த்து முடிச்சுட்டு நாங்கள் சாப்பிட்ற டைமுக்கு தான் மழை வந்தது. அதனால எங்களுக்கு அந்த ப்ராப்ளம் வரல. இன்னொன்று மெயினாக பார்த்தீங்கன்னா சாப்பாடு. சாப்பாடு வந்து கண்டிப்பாக போகும்போது உங்களால் முடிஞ்ச அளவுக்கு கட்டிட்டு போயிருங்க. அங்கே போனீங்கன்னா பிஸா, பர்கர் இந்த மாதிரி சாப்பாடுஸ் எல்லாம் இருக்குமே தவிர நம்ம இந்தியன் ஃபுட்ஸ் எல்லாம் எதுவுமே இருக்காது. அதனால நீங்க போகும்போதே நிறைய பேக் பண்ணி எடுத்துட்டு போகலாம். நீங்க லயன் சஃபாரி முடிச்சுட்டு வந்து நீங்க பார்க்கிங்ல நிறுத்தும் போது அந்த பக்கத்துல போய் பாத்தீங்கன்னா கூடார மாதிரி நிறைய கட்டி வச்சிருப்பாங்க. மழையே பெஞ்சாலும் உங்களால கூடாரத்துல உட்காந்து சாப்பிட முடியும். அது பெரிய கூடார், நிறைய சீட்ஸ் இருக்கும், பெஞ்சஸ் இருக்கும். அதனால நம்ம ஈஸியா உட்காந்து சாப்பிட முடியும். அதனால கண்டிப்பா நீங்க சாப்பாடு கட்டிட்டு போயிட்டீங்கன்னா உங்களுக்கு சாப்பாடு செலவும் கம்மி, அதை தவிர வீட்டு சாப்பாடு சாப்பிட்ட மாதிரி இருக்கும். நிறைய பேரோட போனீங்கன்னா நல்லா என்ஜாய் பண்ணி சாப்பிட்ற மாதிரியும் இருக்கும். பாட்லக் மாதிரி நிறைய ஷேர் பண்ணி சாப்பிடலாம் நம்ம. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா நீங்கள் லயன் சஃபாரி போனீங்கன்னா முடிச்சது வந்ததுக்கப்புறம் நீங்கள் அங்கே போட்டிங் இருக்குது. அதை தவிர வந்து இது பறவைகளை பற்றி நிறையா சொல்கிறாங்க, என்னென்ன பறவைகள் இப்பெல்லாம் இருந்தது அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி குழந்தைங்களுக்கு விளையாடுறதுக்கு ப்ளே ஏரியா இருக்குது. அதே மாதிரி நீங்கள் பார்த்தீங்கன்னா தண்ணியில் வந்து குழந்தைங்க விளையாடுறதுக்கு நிறைய இடம் இருக்குது. அங்கே உள்ள இந்த மாதிரிலாம் இடம் இருக்கு. தண்ணியில விளையாடுறதுனால குழந்தைங்களுக்கு நிறைய ஒரு 2-3 ட்ரெஸ் செட் ஆஃப் ட்ரெஸ் எடுத்துட்டு போயிருங்க. ஸோ தட் அவங்க தண்ணியில விளையாண்டாலுமே நீங்க திருப்பி ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிக்கலாம் ஈஸியா. அதனால இதெல்லாம் தாங்க நீங்க முன்னாடி போறதுக்கு முன்னாடி ஆப்பிரிக்கன் லயன் சஃபாரி போறதுக்கு முன்னாடி நீங்க ப்ரிப்பேரா போக வேண்டிய ஐட்டங்கள்ஸ். நீங்களும் நல்லா போய் என்ஜாய் பண்ணிட்டு வாங்க. இந்த வீடியோஸ்ல என்னால முடிஞ்ச அளவுக்கு நான் வந்து அனிமல்ஸ் எல்லாம் உங்க க்ளோஸ் அப்ல எடுத்திருக்கேன். நீங்களும் பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. தேங்க்யூ. நீங்க இதுதான் முதல் டைம் நம்ம சேனலுக்கு வரதா இருந்ததுன்னா கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. ஸோ தட் இந்த இன்ஃபர்மேஷன் நிறைய பேருக்கு ரீச் ஆகும். அது மட்டும் இல்லாம நீங்களும் எந்த ஒரு இன்ஃபர்மேஷனையோ இல்லை இமிக்ரேஷன் நியூஸையும் மிஸ் பண்ண மாட்டீங்க. அம்மா குட்டி.
எல்லாத்துலயும் உட்காருது. எந்த வேட்டில் ஒன்று சொன்னது கரெக்டா? ஆமா ஆமா. ரொம்ப க்ளோஸா இருக்கு. Thank you.
ஒன்று போனால் இல்லை.